வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடக்கூடிய அருமையான சுரக்காய் பாயாதான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கறி சுவையில் இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுரக்காய் பாயா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு டிரம்மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் பொடி உள்ளது, பொடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த சோம்பை நல்லா பொரிய விட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறி வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா லேட்டாக கலர் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ 300 கிராம் அளவுக்கு சுரக்காய் எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலை மட்டும் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிஞ்சு சுரக்காயின்றதுனால அந்த விதைகளோடவே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா அந்த விதைகள் தோல் ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு அந்த காய் மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயில் அந்த சுரக்காயை வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1-2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், அந்த சுரக்காய் நீர் காயின்றதுனால அதிலே வெந்துடும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு 1 மூடு போட்டு மூடி வச்சுட்டு 7-8 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா போதும். சீக்கிரமாக சுரக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 சில்லு அளவுக்கு மிக்சி கப்பில் தேங்காவை பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் திருவிட்டு எடுக்கிற மாதிரியாக இருந்துச்சுன்னா 1 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, அது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் 4 துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு சின்ன சைஸ் 1 10 பல்லு 12 பல்லு இருக்கும் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 10 முந்திரி 1 டீஸ்பூன் கசகசா சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. முந்திரிக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுரக்காயுமே நல்லா சாஃப்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறம் மாதிரி வெந்து வந்துடுச்சு. கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், சுரக்காய் நல்லா சாஃப்டாகவே வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு அது கூடவே மிக்சி கப்பை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுரக்காய் பாயாக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாம் காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை. இனிமே தான் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரம் மைல்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் தான் நான் இந்த ஸ்டேஜில் மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் அந்த தேங்காய் அரைக்கிற பாருங்கள், அப்போவே அந்த பச்சை மிளகாவையும் கூட சேர்த்து அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாவோட காரம் லேசாக இறங்கியிருக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் போதும். இப்போ இதை 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷமாக நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லேசாக கொஞ்சம் ஆறிச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடி ஆகிடும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பொரிய நறுக்குன்னா மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சுவையான சுரக்காய் பாயா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.